Hey guys, mother, party, amma, velila poirka, velila. Mona Pilayar vanga thukka. Reko na inga laptop la cartoons paathinirukkara. I got some snacks. Na snacks vechindukka. பீன்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நார் வரும், ஆனால் இது நல்லா இருக்குது, பிஞ்சாக இருக்குது, அதனால் நார் இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்படி நாரை வந்து இங்கேருந்து எடுக்கணும். ஆனால் இப்போது இதுக்கு வந்து எடுக்க வேண்டாம், ஏன்னா நல்லா பிஞ்சாக இருக்குது. அம்மா சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் காய்கறி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் போவாங்க. எங்கள் அம்மா அங்கே வாங்கி வச்சுட்டு வந்துடுவாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நான் இல்லட்டா அப்பா போயிட்டு ஸ்கூட்டரில் எடுத்துகிட்டு வருவோம். தேங்காய் எடுத்து வெள்ள வச்சிடுமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீன்ஸ் கறி வந்து பண்ணிகிட்ருக்கேன். பீன்ஸ் கறியும் முள்ளங்கி சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன். பீன்ஸ் கறி யூஸ்வலாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி தாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டிட்டு எண்ணெயில் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 hour ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அதையும் போட்டுட்டு பீன்ஸ் வந்து நறுக்கிட்டேன், நீங்கள் பார்த்தீங்க, அதை வந்து இதில் போட்டுடலாம். தேங்காய் போட்ட கறி யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஆகிடும், டைஜஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து சாம்பார் வைக்கிறேன், முள்ளங்கி சாம்பாருக்கும் கடுகு, வரமிளகாய், அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். எல்லாம் சாம்பார் பொடி போட்டு வதக்கிட்டு முள்ளங்கியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு புளி சைஸ் வந்து லெமன் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் ஏற்றிட போகிறேன். ஒரு 10 minutes வச்சேன் அப்படின்னா பருப்போடு சேர்த்து எல்லாமே ரெடி ஆகிடும். மஞ்சள் பொடி போட்டு பருப்பு வச்சுருக்கேன், ரெடி ஆகிடட்டும். சாதம் வந்து ஒரு பக்கம் வச்சிட்டேன் அப்படின்னா கட கடன்னு நம்மளோட லஞ்சை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ பீன்ஸ் கறி ஆல்மோஸ்ட் ரெடி. உப்பு மட்டும் சேர்க்குறேன். குக்கரில் நல்லா 10 நிமிஷம் வச்சதுனால வெந்துருச்சு. இப்போ பருப்பையும் கூட்டிட்டு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 minutes ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடலாம் பருப்பையும் இதையும் சேர்த்து. ஏன்னா இது நல்லா கொதிச்சாச்சு ஆல்ரெடி குக்கரில், ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. ஜஸ்ட் நுரைச்சி வரணும் அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நுரைச்சி வந்தாச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவுறேன். அவ்வளோதான் நம்மளோட சமையல் வந்து இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கம கமன்னு இருக்கு முள்ளங்கி சாம்பார். அதே மாதிரி காயும் வந்து வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்து போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டோம் அப்படின்னா தேங்காய் போட்ட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்கவுங்க வீட்டில் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டோட சமையல் வந்து பார்த்தீங்க, முள்ளங்கி சாம்பார் அண்ட் பீன்ஸ் கறி. இதுதான் சிம்பிளான லஞ்ச். சாதம் வந்து வச்சாச்சு. ஸோ ரெடி. சாய்க்குட்டி வந்து கிளாஸ்லாம் சாய்க்கு வந்து முடிஞ்சாச்சு. இனிமேல் சாய்க்கு வந்து லஞ்ச் வந்து கொடுக்கணும். லஞ்ச் கொடுத்துட்டு சாயை வந்து குளிச்சு விடணும். ஏன்னா சாய் இன்னும் குளிக்கல, டர்ட்டியா இருக்காது சொன்னா சாய்க்கு பிடிக்காது, ஓகேவா? அண்ட் சாயோட ஃபேவரட் ட்ரெஸ், சாய் இந்த ட்ரெஸ் பேர் என்ன? சாய் வந்து தானே குளிச்சுட்டேன் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு தலை குளிக்கிறாரு, அவரே குளிச்சுப்பாரா. நான் வந்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தேன், நல்ல நுர வர அளவுக்கு தேயிடா தலைய அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நான் ஸ்கேட்டிங் கிளாஸ் போடுறாரு இல்லையா, ஸோ நான் வாரத்தில் 2-3 வாட்டி வந்து அவனை தலை குளிக்க வைக்கிறேன். இல்லாட்டா எல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுறாரு. ஸோ தலை வந்து ஸ்மெல் ஆகிடும். ஏன்னா ஹேர் வேற வச்சிருக்கான் பாருங்க, அதை கட் பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது. ஸோ சாய்க்குட்டி வந்து குளிச்சாச்சு, நல்ல ஷாம்பு போட்டு மம்மா அர்த்தோட ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்து இருக்காரு. ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றியா சாய்? ஓகே, எதுக்காக அம்மா புள்ளியும் வந்து இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இந்த வால் பாக்குறீங்க இல்ல பின்னாடி, அதுல வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மாசமா ஒரு விஷயத்த வாங்கி வச்சிருக்கேன். வால் பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன், அதை ஒட்டணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன சாய்? பிகாஸ் ரொம்ப எல்லோஷா இல்ல,
இதுல கேமரால பாக்குறதுக்கு நல்லா இல்ல அண்ட் ரூம்ல அப்படி பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், மம்மா அர்த்தோட இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா மில்கி சாஃப்ட் ஷாம்பு ஃபார் பேபிஸ். சின்ன பேபி பிறந்த பேபிலேருந்து வந்து கிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஷாம்பு வந்து பயன்படுத்தலாம். இது பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அழகான வந்து ஒரு பேக்கிங்ல வந்து வருது. இந்த பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு, பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஈஸியா வந்து பயன்படுத்தலாம். அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ ஃபார்முலாவோட வந்து இதை செஞ்சிருக்காங்க. அண்ட் மம்மா ஆர்ட்ல எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாமே நேச்சுரல் தான். உங்களுக்கு வந்து நான் புதுசா சொல்ல வேண்டியது கிடையாது, உங்களுக்கே வந்து தெரியும். அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் மேட் சேஃப் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஓட்ஸ் மில்க் இருக்கு அண்ட் கெலண்டுலா இருக்கு. கெலண்டுலா இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் பிளான்ட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து ஷாம்பு விழுந்தா கூட குழந்தைங்க பேபீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லு விழுந்து அழும் இல்லையா, இதில் வந்து நோ டியர்ஸ் ஃபார்முலா. ஸோ கல்லு விழுந்தாலும் எரியாது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால சாயே வந்து இன்னைக்கு தலையில் ஷாம்பு போட்டு குளிச்சிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. குட்டி பேபிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஜென்டிலாக தான் வாஷ் பண்ணும். அண்ட் ஸ்கால்போட பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அண்ட் ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதை நீங்கள் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னா mamma.in-லேருந்து வாங்கினீங்க அப்படின்னா 20% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். என்னோட கூப்பன் கோட் வந்து நீங்க பயன்படுத்துங்க, soniya2021 பயன்படுத்தி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது mamma.in தவிர வேற எங்க கிடைக்கும் அப்படின்னா அமேசான்ல கிடைக்கிறது, நாயக்கால கிடைக்கிறது, அங்கெல்லாம் கூட நீங்க வந்து வெப்சைட்ல வாங்கிக்க முடியும். மம்மா அர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் தே ஆர் லைக் இந்தியன் மேட் இந்தியன் பிராண்ட். இதோட பாத்தீங்கன்னா பல லட்சம் வாட்டி நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ பர்சனலி இல்லை, நம்மளோட இந்தியன் பிராண்ட்ல வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு வாட்டியும் மம்மா ஆர்ட்ல இருந்து ப்ராடக்ட் வாங்கும் போது அது வந்து ஒரு ட்ரீயோட லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ட்ரீயோட ஜியோலொகேஷன், பிக்சர், ஸ்பீஷீஸ் எல்லா விவரமும் நமக்கு வந்து அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு பதிலாக அவங்க ஒரு மரத்தை வந்து நடுறாங்க, எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா. ஸோ தட்ஸ் த ரீசன் இல்லை, நான் எப்பவுமே சாய் குட்டிக்கு வந்து மம்மா ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாய் வந்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறேங்க. ஏன்னா அவனுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. சாட்டர்டே வந்து முடிஞ்சு போயிடும், சாட்டர்டே வந்து பேப்பர் வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. மொத்தம் சாய்க்கு பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சாய் எழுதியாச்சு. இன்னும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் பாக்கி இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சாயை வந்து அவனை எழுத சொல்லிட்டு நான் வந்து என்னோட வேலையை பார்ப்பேன். நான் சொன்ன மாதிரி நான் வந்து வால்பேப்பர் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அவனை வந்து பேப்பர் கொடுத்துட்டேன். நான் ஸ்கூலில் வந்து பேப்பர் கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சன் பேப்பர். இதை வந்து அவர் எழுதணும், அதுதான். இப்போது சாய் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் வந்து எழுத போகிறாரு, அதை தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருந்தது. இந்த வாலில் தான் நான் வால்பேப்பரை ஒட்ட போகிறேன். நல்லா அழுக்காயிடுச்சு, எல்லோ அப்படிங்கிறதுனால சட்டுன்னு வந்து அழுக்காயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வேற பேக்ரவுண்ட்ல பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா வேற பேக்ரவுண்ட், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. ஸோ எல்லோ வந்து கொஞ்சம் டிம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு ஸ்டுடியோ லுக் வந்து வருது பாருங்க. ஓகே, ஸோ அந்த சைடும் இந்த சைடும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 bit வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து 2 sheet வாங்கணும். ஸோ இனிமேல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்டில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸ்டுடியோ வந்து ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெறும் வால்பேப்பர் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த வாலை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே பேபி, ஓகே, குட், குட். செம்ம குப்பையாக ஆயிடுச்சுங்க வீடே பார்த்தீங்கன்னா. இந்த ரூம் வந்து ரொம்ப குப்பையாயிடுச்சு, அதுதான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா பேப்பரும் வந்து இதில் தான் இது பண்ணேன். இது நல்லா இருக்குது, நல்ல பேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஒட்டிக்கிறது. நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி பின்னாடியிலேருந்து உருவிட்டு ஒட்ட வேண்டியது தான். சிம்பிளாக இருந்தது, பட் ஆனால் நமக்கு ஒட்டுறது தான் கொஞ்சம் வந்து டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 hours நான் வந்து இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். பிகாஸ் ப்ரொஃபஷ்னல் இல்லை பார்த்தீங்களா, டைம் ஆச்சு.
பாருங்க ஒரு சின்ன பையன் காரைக்குடி வந்து கிளம்பிட்டாரு. புது சட்டை, பழைய பேண்ட், புது சட்டை. சட்டை நல்லா இருக்காது. ஆமா, புது செருப்பு. வாவ், நியூ ஸ்லிப்பரா. பாய் சொல்லு. சாய் தாத்தா, பாய். பாப்பா வா. சாய் ஓடுறான், தாத்தா போறான்னு ஒரே வருத்தமா இருக்கு. சாய் வா, சாய். கடவுளே, இந்த பையன் சாய் வா, தாத்தா வந்துருவாரு, என்னால வந்துருவான். வந்துரு சாய்மா, சாய், சாய். எங்க ஊருக்கு போயிட்டு இருக்க நீவே தாத்தாவோட? உனக்கு ஊருக்கு போனமா? உனக்கு ஊருக்கு போனமா? தாத்தா அவர் கல்யாணத்துக்கு போறாரு. எங்க அப்பா பாத்தீங்கன்னா காரைக்குடி வந்து கிளம்பி இருக்காரு, ஒரு மேரேஜ்க்காக போறாரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸோட போறாரு, அதனாலதான் அவரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு பண்றாரு. ஸோ அதனால தனியா கிளம்பிட்டாரு. அந்த சாய பாத்தீங்கன்னா, சாய் நோ, வந்துரு உள்ள போ. ஓடுறான், ரோட்ல ஓடுறான் அப்பாவோடு. அதுவும் இது பாத்தீங்கன்னா மெயின் ரோடு, லாரி வேற போயிட்டே இருக்கும். சாய் இல்ல போடா போட்டி. நான் இப்போ ஷவர் எடுத்துட்டு வந்தேங்க. ஷவர் எடுத்து ட்ரெஸ் மாத்தினா ரொம்ப வெக்கையா இருந்துச்சு. புளியார் சத்துரத்திக்கு வந்து புளியாரெல்லாம் வாங்கணும். நானும் அம்மாவும் தான் போய் வாங்க போறோம். இப்போ போயிட்டு எல்லாத்தையும் நான் கடைக்கு போனோம். கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணணும். நம்ம புளியாருக்கா ஷாப்பிங் பண்றோம். சரி வாங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மாவு அரைச்ச கையோட பாத்தீங்கன்னா கல்லையும் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். ஏன்னா இல்லைன்னா அப்படியே குடிச்சுக்கோம். மாவு வந்து அரைச்சாச்சு. இது வந்து 1 வீக்குக்கு வந்து கண்டிப்பா வரும். இதை வெளியில வச்சிடுவேன், ஏன்னா நாளைக்கு பொங்கிடும். பொங்கின உடனே இட்லி வாக்குறதுக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு, நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி இல்லையா, ஸோ இட்லி வந்து டிஃபன் கண்டிப்பா உண்டு. ஸோ மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு, கிரைண்டரையும் கழுவி வச்சுட்டேன். இல்லைன்னா அப்படியே மாவு பிடிச்சிக்கும். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ நானும் அம்மாவும் வந்து கிளம்புறோம் பிள்ளையார் வாங்குறதுக்கு. ஓகேவா? ஏன்னா இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு. அண்டு நாளைக்கு போய் என்னால வாங்க முடியாது, ஏன்னா நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும், அதுக்கப்புறமா எல்லா பலகாரம் எல்லாம் செய்யணும், கொழக்கட்டை எல்லாம் பண்ணணும். அதனால இன்னைக்கே நைட் வந்து நான் வாங்கி வச்சிடுவேன் சாமி கிட்ட. பூலாமும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வருவேன். இதான் அப்டேட்டு. சாயை வந்து வீட்டுல நான் தனியா விட்டுட்டு போறேன். நான் எங்க அப்பாவும் ஊருக்கு போயிட்டாரு, ஜாலியா கிளம்பி போயிட்டாரு. சாய் ரொம்ப சேட் ஆயிட்டாரா, தாத்தா மட்டும் போயிட்டாரு, நானும் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னு. பட் எனிவேஸ் அங்கே வந்து லேப்டாப்பில் வந்து கொஞ்சம் வந்து கார்ட்டூன்லாம் போட்டு கொடுத்துட்டு உட்காத்தி வச்சுட்டு பூட்டிட்டு போறேன். வந்துடுவேன். என்ன அம்மா, இங்கே தான் பக்கத்தில் தானே போகிறேன். சரியா? ஓகே ஓகே. யூ ஆர் எ குட் பாய். பிக் பாய் ஆயிட்டான். இல்லை, பிக் பாய் ஆயிட்டாரு சாய். மா சீக்கிரம் வாமா. வந்துடுவேன்டா குட்டி, அம்மா பக்கத்தில் தான் போகிறேன். சரியா? ஓகே. ஹே கைஸ், நான் முத பாட்டி அம்மா வெளியில போயிருக்கா, வெளியில புளியார் வாங்கறதுக்கு. இப்போ நான் இங்க லேப்டாப்ல கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ காட் சம் ஸ்நாக்ஸ். நான் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஃப்ரைட் பொட்டேட்டோ. நான் இப்போ சாப்பிட்டு இருக்கிற கார்ட்டூன் பார்க்கறதே. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஆல்சோ. உங்களோட பாட்டி உங்களோட பேரண்ட்ஸ் வெளியில் போகிறதே நீங்கள் ஆல்சோ பண்ணிக்கலாம். லைக் கொஞ்சம் ஸ்நாக்ஸு பண்ணி உங்களோட சில்ட்ரன்ஸு லேப்டாப் ஆனில் வைங்க. ஸோ கார்ட்டூன் பார்க்கு, கார்ட்டூன்ஸு லைக் திஸ். That's my root.
routine here at night. காதுல தோடு கூட போடாம நான் வெளியில போயிட்டு வந்திருக்கேன் பாருங்க. 1 hour வெளில சுத்தி இருக்கேன். 8:30 கிளம்பினேன்னா 9:30 தான் இப்போ நைட் ஆகுது. உள்ள வந்திருக்கேன் அண்ட் எல்லாமே வாங்கியாச்சு. பிள்ளையார் எல்லாம் வந்தாச்சு, எங்க வீட்டுக்கும் பிள்ளையார் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளையார் வந்த உடனே என்னமோ இல்ல, அவரோட ஹாப்பினஸும் இல்ல சந்தோஷமும் கூடயே வந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. பிள்ளையார் பண்டிகை பாத்தீங்கன்னா எந்த தருணத்திலயும் நம்ம வந்து விடக்கூடாது. குழக்கட்டை பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து பண்ணி வைக்கலாம், சுண்டல் பண்ணலாம். குழக்கட்டை பண்ண தெரியாதவங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னா நம்மளோட முதல் கடவுள் அவர், அண்ட் நம்மளோட சங்கடத்தெல்லாம் தீர்க்கக்கூடியவர் பிள்ளையார். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஸோ ஹாப்பி அந்த ஃப்ளோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தோரணம்லாம் வாங்கியாச்சு கட்டுறதுக்கு. அந்த சாய் கொடை கட்டை கொடை, இது வந்து பிள்ளையார் கொடை பாருங்க. இது வந்து பிள்ளையாரோடது. அந்த சாய் குட்டிக்கு இந்த கொடை, பிள்ளையாரை விட பெரிய கொடை சாய்க்கு. எனக்கு வந்து சின்ன வயசுல ஞாபகம் இருக்குங்க, என்னோட காலனியில பாத்தீங்கன்னா நிறைய குட்டி பசங்க, நிறைய நான் விளையாடுவேன் அவங்களோட. அண்ட் எல்லாரும் வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளையாருக்கு ஒரு கொடையும் குழந்தைங்களுக்கு ஒரு கொடையும் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஞாபகமாக சாய்க்கும் வந்து தனியாக நான் கொடை வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா எப்பவுமே பிள்ளையாருக்கு ஒரு கொடை, எனக்கு ஒரு கொடை அப்படின்னு தனியாக தான் வாங்கியிருக்காங்க நான் குழந்தையா இருக்கும்போது. ஸோ எஸ், அதே மாதிரி வந்து சாய்க்கும் வந்து வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் எங்கள் வீட்டு பிள்ளையார். ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையார் பூ நிறையா வாங்கினேங்க. அருகம்புல், அப்புறமா இருக்கம் மாலை, இது பாருங்க ரோஜா, இது வந்து இருக மாலை தானே சொல்லுவாங்க. ஓகே, அருகம்புல் வாங்கியிருக்கேன், அப்புறமா சாமந்தி வாங்கியிருக்கேன், மல்லிகைப்பூ வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக. ஆனால் பிள்ளையார் மட்டும் இந்த வளாகில் காட்ட மாட்டேன். பிள்ளையாரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிள்ளையார் சதுர்த்தி வளாகில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன சாய், சாய் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரா, வளாக் எல்லாம் பண்ணாரா? ஏன்னா நானும் அம்மாவும் ஸ்கூட்டர்ல போனோம், சாயை வந்து விட்டுட்டு போனோம். என்னால வந்து 3 பேர், இவங்க 2 பேரை வச்சு என்னால ஸ்கூட்டர் ஓட்ட முடியாது. அண்ட் நின்று எந்த இடத்துல நல்லா கிடைக்கிறது, இங்க என்ன பிரைஸ், அங்க என்ன பிரைஸ்ன்னு வந்து கேட்டு பார்த்து வாங்கியிருக்கேன். கூட்டத்துல வந்து போக வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் நைட்டு போனேன். அப்பா ஊர்ல இல்லாததுனால சாயை வந்து தனியா விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்டு வந்து நிமிர்ந்துருச்சு, காலம்பறையிலேருந்து வேலை வந்து இருந்துட்டே இருக்கு. எனிவேஸ், ஆனால் சந்தோஷமாகவும் இருக்கு. பண்டிகை நாள் வந்து கிட்டக்க வரும்போதும் செய்யும் போதும் பண்டிகை வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கறது. இல்லை சாயி, டிக்லிங்கா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ஒரு குட்டி பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ என்ன பண்ணணும் சாயி? சப்ஸ்கிரைப். சொல்லுங்க. Okay, like, share and subscribe. Okay, and hit the bell button. And hit the bell button. அப்படின்னு வந்து சொல்றாரு. I'm so happy. And சாய் வந்து vlogging வந்து பண்ணியிருக்காராம். அவர் வந்து தனியாக விட்டுட்டு போனதுனால vlogging எல்லாம் பண்ணியிருக்காராம். சாய்க்காக வந்து ஸ்பெஷலாக வந்து லைக்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் சம்டைம்ஸ் சாய் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்காவாசி பார்த்தீங்கன்னா அவர் கேமரா வந்து ஃபேஸ் பண்ணுறது பிடிக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கேமரா முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியாது, குழந்தை தானே, 7 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால சில பேர் வந்து சாய்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் ஃபோர்ஸே பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இல்லை, நான் அதை வந்து பிலீவ் பண்ணுறதில்ல. ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதையுமே வந்து கொண்டு வர முடியாது. அது பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஃபோர்ஸ் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. ஸோ ஐ பிலீவ் இன் தட், எல்லாருக்கும் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் ஐ டூ want freedom. Yes, okay va. Sai kaga or special like kuduthirunga. Okay, bye bye, take care. Bye bye, take care.